வணக்கம் அண்ட் வெல்கம் டு மாமிஸ் அண்ட் லிட்டில்ஸ். இந்த பதிவில் குழந்தையோட லிப்ஸ் வந்து டார்க் ஆகுது, நல்ல சிவப்பா பிங்கிஷா இருந்த லிப்ஸ் வந்து டார்க் ஆகிட்டே இருக்கு, இதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸ் நான் சொல்ல போறேன். இந்த டிப்ஸ் வந்து குழந்தையோட உதடு ஆல்ரெடி பிறக்கும் போதே நல்லா டார்க்கா இருந்தாலுமே இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல் காரணம் ஏன் வந்து நல்லா பிங்கிஷா இருந்த உதடு கருப்பாகுது அப்படின்னு காரணம் நான் சொல்லிடுறேன். குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுத்த பிறகு நம்ம வந்து ஒரு சிலர் வந்து தொடைக்க மறந்துடுவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு வாய் கழுவுறோம் இல்லைங்களா, அது மாதிரி குழந்தையும் அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறமா வாயை தொடைக்கணும். நல்ல ஒரு வெட்லாத் வச்சு, ஈர துணியை வச்சு நீங்க குழந்தையோட உதடு பகுதிகளை வந்து நல்லா தொடச்சி எடுக்கணும். அப்படி நீங்க வந்து அன்றாட டெய்லி ஒரு 10 வாட்டி குழந்தை ஃபீட் பண்றாங்க அப்படின்னா, அந்த 10 வாட்டியுமே ஃபீட் பண்ண பிறகு குழந்தைக்கு உதடு தொடச்சி விட்டீங்கன்னா இந்த டார்க் ஆகிற கம்ப்ளைண்ட் உங்களுக்கு வராது. இப்போ என்னோட சன் பாத்தீங்கன்னா, அவனுக்கு வந்து நான் ரெட் கலர், என்னோட வீட்டில் எல்லாரும் சொன்னாங்கன்னா ரெட் கலர் கிளாத், நான் வந்து பிரெக்னெண்டா இருக்கும் போது ரெட் கலர் கிளாத் நான் வாங்கி வச்சுட்டேன். நல்ல ஒரு சூப்பரான மெட்டீரியல் காட்டன் கிளாத் குழந்தைக்கு வேணும்னு ஒரு மீட்டர்ல நான் வாங்கி அதை சின்ன சின்ன கர்ச்சி சைஸ்ல வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை வச்சு தொடைக்கணும் இல்லைன்னா லிப்ஸ் கருப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் வந்து குழந்தைக்கு, என் பையன் வந்து 1 வயசு ஆகிற வரைக்கும் நான் வந்து அதை தவறாம ஃபாலோ பண்ணேன். 1 வயசுக்கு அப்புறமா கொஞ்சம் வளர்ந்துட்டானா நம்மளும் மற்ற வேலைகள்ல பிஸி ஆயிட்டோமா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாய்ப்பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தொடைக்கிற பழக்கத்தையே நான் நிறுத்திட்டேன். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா உதடு கருப்பாக ஆரம்பிச்சு. அது வரைக்கும் நல்லா உதடு வந்து பிங்கிஷா இருந்த உதடு தொடைக்க நிறுத்தினதுக்கு அப்புறமா வந்து தாய்ப்பால் கொடுத்துட்டு தொடைக்காம விட்டதுனால கருப்பாக ஆரம்பிச்சது. அதனால இது வந்து நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெட் கலர் ஆர் ஒயிட் கலர் எனி கிளாத் வந்து நீங்க வந்து வெட் கிளாத் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா போதும், அந்த டார்க் ஆகிற கம்ப்ளைண்ட் இருக்காது. இது பொதுவாக எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்க ஃபாலோ பண்ணலாம். தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைங்க எல்லாருக்குமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். வேற எந்த டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, பர்சனலாக ரீச் பண்ணுங்க. வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நன்றி, வணக்கம்.